நர்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு 80,000 தொடங்கி 1,00,000 வரைக்கும் சேலரி கொடுக்கப்படுற ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆர்வம் இருந்தாங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலை வாய்ப்பின டீட்டெயிலை வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எந்த நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது, எந்த மெயில் ஐடி உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது, எங்கே போய் டேரெக்டாக நீங்கள் கொடுக்குறது, இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், இந்த மாதிரிப்பட்ட இடம் எல்லாமே, நம்ம அங்கே போனால் தங்குறது இடம், இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் செவிலியருக்கான வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாப் போஸ்ட் வந்து இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் போதும், ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஏன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலை வாய்ப்பு என்ன காலிடங்களை வந்து அவங்க நிரப்பப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 21 வந்து 35 வயசு உள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக. இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து உங்களை இன்டர்வியூ கால் பண்ணி கூப்பிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேலரி பார்த்தீங்கன்னா, பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 80,000 தொடங்கி 1,00,000 வரைக்கும் ஸ்டார்டிங் பர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. போக போக வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து அதிகப்படியாக கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2 ஆண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஏதாவது ஒரு கிளினிக்லையோ நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து வேலை பார்த்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கினா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாங்க. அதே போல் டெட்டோ ப்ளவ் மற்றும் HRD இந்த மாதிரிப்பட்ட சான்றிதழில் வந்து நீங்கள் வந்து கையொப்பம் வாங்கி கொடுத்துக்கிட்டு உடனே வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களை அப்ளை பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுகளோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து அந்தோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வந்து இந்த வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணியாளர்களுக்கும் உணவு படி மற்றும் இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு எல்லாமே வந்து அந்த நாட்டில் இருக்க அயல் நாட்டில் இருக்கிறவங்களே வந்து அந்த கம்பெனியை வந்து உங்களை ஸ்பான்சர் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்தாலும் அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அறிந்து கொள்றதுக்கான நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் நான் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடியில் உங்கள் சர்டிஃபிகேட்னு நீங்கள் சென்ட் பண்ணி இந்த இதில் வந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. www.omcmanpower.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் கூட உங்களுக்கு எதாவது டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க, அது வந்து ஒரு வெப்சைட் இதுங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த இமெயில் ஐடி கொடுக்குறோம். அதில் கூட உங்களோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணி கூட இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட் எதுவுமே இதுக்கு கிடையாதுங்க. ஒரு ஏஜென்ட்டுமே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பெற்று வர உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணியாளர்களுக்கான சேவை கட்டணம் மட்டுமே நீங்கள் 35,400 மட்டும் நீங்கள் வந்து கட்டினா மட்டும் போதுங்க. இது நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணி கண்டிப்பாக கன்ஃபார்மாக வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது எந்த ஒரு ஏமாற்றமே கிடையாதுங்க. இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, வெப்சைட் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதை கிளிக் பண்ணி ஏதாவது டவுட் நீங்கள்